என்னை யாருக்குத்தான் பிடிக்காது? நான் தான் தம்பி மழை பேசுகிறேன். என்னை நேசிப்பதைப் போல எனது பாதச்சுவடுகளையும் கூட நீங்கள் மிகவும் நேசிப்பீர்கள். என்ன புரியவில்லையா? என் பாதச்சுவடுகள்தான் ஆறு, அருவி, குளம், குட்டை, கடல் போன்றவையெல்லாம். கடல் மட்டுமின்றி புவியில் உள்ள எல்லா நீர்நிலைகளிலும் இருக்கும் நீரெல்லாம் ஆவியாகி மேலேறி மேகமாக மாறுகிறது. காற்றில் உள்ள ஈரப்பதத்தினால் மேகத்தாய் குளிர்ச்சியடையும் போது நான் பிள்ளையாக புவியில் பொழிகிறேன். இப்போது நீங்கள் என்னை மழை என்று அழைக்கின்றீர்கள். மழையாகிய நான் பொழிந்தாலே உலக மக்களெல்லாம் கொண்டாடவே செய்கின்றனர். காரணம் தெரியுமா? உலகின் வழமே என்னில் இருந்துதான் ஆரம்பமாகிறது. நான் ஆறாக மாறி ஓடிக்கொண்டிருக்கும் போது அணைகள் கட்டி தேக்கி வைத்து என்னை விவசாயத்திற்கு பயன்படுத்துகின்றார்கள். நீர்வீழ்ச்சியாக விழும்போது மின்சாரம் எடுக்க பயன்படுத்துகிறார்கள். உலக மக்களுக்கெல்லாம் உணவும் தருகிறேன், வெளிச்சமும் தருகிறேன். அதன் காரணமாகவே மக்கள் என்னை பெரிதும் கொண்டாடுகின்றார்கள். நான் வருவதற்கு காலதாமதம் ஏற்படும் போது மிகவும் தவித்து போகின்றனர். என்னை போற்றாத கவிஞர்களே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். சங்க பாடல்களிலே என்னை பற்றி எத்தனை உயர்வாக எழுதியுள்ளனர் தெரியுமா? அத்தகைய சிறப்பு பெற்ற என்னை நீங்கள் தொடர்ந்து பெற வேண்டுமானால் நிறைய மரங்கள் வளருங்கள், காடுகளை அழிக்காதீர்கள். இதுவே நான் உங்களை வேண்டுவதாகும்.